டியர் இன் கிரைஸ்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பண்புகளை குணங்களை நாம் அறிந்து கொள்வோமேயானால் கண்டிப்பாக நாம் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் உண்மையாய் பக்தியாய் வைராக்கியமாய் இருக்க நமக்கு அது உதவியாயிருக்கும். கர்த்தரின் 7 பண்புகளை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 1:37 வசனம் சொல்கிறது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை எல்லாம் செய்கிறார் என்று சங்கீதம் 115:3 பார்க்கிறோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாது என்று யோபு 42:2 பார்க்கிறோம். எந்த வியாதியையும் சுகமாக்க அவரால் முடியும், எந்த தேவையையும் சந்திக்க வல்லமை உள்ளவராய் என் தேவன் இருக்கிறார். எவரையும் ரட்சிக்க வல்லவர், எந்த பிரச்சனையையும் என் தேவனால் தீர்க்க முடியும், எந்த தடையையும் என் தேவனால் தகர்க்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். 2வதாக பார்க்கிறோம், அவர் சகலத்தையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். எபிரேயர் 4:13 இவ்வாறாய் கூறுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்குமாயிருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவர் கண்களுக்கு முன்பாக, அவருடைய சிந்தைக்கு முன்பாக, அவருடைய பார்வைக்கு முன்பாக ஒன்றையும் நான் மறைக்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எனவே ஆண்டவரை நாம் ஏமாற்றவே முடியாது, நடிக்க முடியாது. அவர் நம் வார்த்தைகளை, கிரியைகளை, பாடுகளை, தேவைகளை, நினைவுகளை அறிந்தவராயிருக்கிறார். அதனால தான் அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். 3வதாக பார்க்கிறோம், அவர் சர்வ வியாபி, அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஆமோஸ் 9:2-3 இவ்வாறாய் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும், அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன், அவர்கள் கர்மேலின் கொடுமிடியிலே ஒளிந்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன், அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் சர்வ வியாபி, அவரை ஏமாற்றவே முடியாது, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாவற்றையும் அரசாளுகிற தேவனாய், அவர் யூனிவர்சல் தேவனாய் இருக்கிறார், எல்லா மனிதர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். 4வதாக, அவர் நித்தியமானவர். சங்கீதம் 90:2 இவ்வாறாய் சொல்கிறது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் நித்தியமான தேவன், அவர் என்றென்றும், அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை, அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை நாம் யாரோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. 5வதாக, அவர் ஒப்பற்ற தேவன். யாத்ராய் சொல்கிறது, யெஷூனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்று உபாகமம் 33:26 நாம் பார்க்கிறோம்.
ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் ஒப்பற்ற தேவனாயிருக்கிறார். யாரோடும் அவரை ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட தேவனாயிருக்கிறார். ஆறாவதாக, அவர் ஆராயப்பட முடியாதவராய் இருக்கிறார். ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்தெல்லாம் அவர் இப்படிப்பட்டவர்தான், அவருக்கு இதுதான் தெரியும் என்று நாம் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய காரியங்கள் இருக்கும். அவர் ஒரு காரியத்தை செய்யும்போது ஏன் இதை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். அதைதான் யோபு பக்தன் சொல்கிறார். யோபு 11:7 பார்க்கிறோம். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ என்று கூறுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சம்பூர்ணத்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அது அளவற்றது. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாம் அறிந்து வைத்தவர்களாயிருக்க வேண்டும். 7 பார்க்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். லேவியர் ஆகமம் 19:2 இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஆமேன். பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நான் பரிசுத்தராயிருப்பது போல் நீங்களும் எல்லா செய்கைகளும் எல்லா நடக்கைகளும் எல்லா காரியத்திலும் உண்மையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாவத்தோடு கூட செய்து நாம் தேவனை ஆராதிக்க முடியாது, தேவனை தொழுது கொள்ள முடியாது. அவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் கூட நாம் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 8 பார்க்கிறோம். அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். 1 John 4:8 இவ்வாறாய் கூறுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எப்பொழுதும் அன்புள்ளவராயிருக்கிறார். அன்பு கூற அருகதை அற்றவர்களையும் என் கர்த்தர் நேசிக்கிறார். நாம் பாவிகளாய் சத்துருக்களாய் துரோகிகளாய் இருக்கையில் நம்மை நேசித்த தேவன் நம்மை அழைத்து அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. வேதம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன் சொந்த குமாரனை நமக்காக பலியாக என் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, அவர் அன்பாயிருப்பது போல நாமும் அன்பாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவனை தொழுது கொள்ளும் போது ஆலயத்திலும் சரி எல்லா இடங்களிலும் தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம், ஒப்பற்ற தெய்வம். அவர் சர்வ வியாபி. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் பரிசுத்தமான தேவன், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். இந்த 8 காரணங்களை மனதில் கொண்டு எப்பொழுதும் எந்த இடத்திலும் தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை மறந்து போகாதீர்கள். கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனை பயபக்தியோடு கூட தொழுது கொள்ள ஆசைப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. God bless you.